Hi friends, welcome to AKB Kitchen. Today நம்ம சேனலோட ரெசிபி என்னன்னா சிக்கன் கிரேவி பண்ண போறோம். சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போறோம்ங்கறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு, ஃப்ரைட் ரைஸ்க்கு, ஈவன் நம்ம பிரியாணி கூட அந்த சைடு டிஷா வச்சு நம்ம சாப்பிடலாம். அதை எப்படி நம்ம சிம்பிளா பண்றது நம்ம பார்க்க போறோம். அதுக்குரிய என்னென்ன மெனு நம்ம பாக்குறதுக்கு முன்னால என்னுடைய சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த சிக்கன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஸ்மெல்லுக்காக நமக்கு என்னென்னா ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு சின்ன சைஸ் பட்டை தான் எடுத்திருக்கேன். மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய். நான் வந்து இப்போ வாங்கிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் முக்கால் கிலோ வாங்கினோம். பிள்ளைங்க வந்து சிக்கன் அந்த போன்லெஸ் சிக்கன் தான் இஷ்டப்படுவாங்க. ஸோ போன்லெஸ்ஸை மட்டும் தனியாக பிரித்து வச்சுட்டு மீதி இருக்கிற போனை வந்து நான் எடுத்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நாள் பரோட்டாக்கு குருமாவாக பண்ணி அதை ஒரு நாள் ரெசிபி நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நாங்கள் பார்க்கலாம். இப்போ கடாயில் நல்லா சூடாயிடுச்சு. சூடான உடனே அதில் நம்ம ஆயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றாண்டாம் போதும். ஓகே, ஆயில் நல்லா சூடான பிறகு எடுத்து வச்சிருக்கிறது நமக்கு ஆட் பண்ணணும். ஸ்மெல்லுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த இது ரொம்ப பிடிக்காது. அதில் பட்டெல்லாம் கொஞ்சமாக நான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய தகுதி, நம்மளுடைய டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். நான் போடுறது வந்து நல்லா பட்டை ரெண்டே ரெண்டு பீஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி லீஃபை பிச்சு போட்டிருக்கேன். மூணு லவங்கம் போட்டிருக்கேன். ரெண்டு ஏலக்காய் வெடிக்கட்டும். அது பொரிஞ்ச உடனே இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாய் ரெண்டு நம்ம இந்த மாதிரி உடச்சி உள்ளே போட்டுக்கலாம். இதையும் அது கூட சேர்த்து வதக்கணும். இப்போ நான் வந்து அவசரமாக நான் செய்கிறதுனால இந்த சிக்கனை வந்து அப்படியே நான் போட போகிறேன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிடலான்னு சொன்னால், ஒரு கொஞ்சம் டைம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சிக்கனை நல்லா வாங்கி கழுவி இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சால்ட்டு நமக்கு தேவையான காரம் எல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் நல்லா சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஊறிச்சுன்னா அது உங்களுக்கு மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அது அந்த சிக்கனுக்குள்ளே எல்லாமே நல்லா பிடிச்சிரும். பட் இப்போ நாங்கள் வந்து நைட் டைமில் எங்களுக்கு சைட் டிஷ் வந்து சாம்பாருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் உடனே நான் பண்ணுறேன். அதனால் நான் அதை வந்து எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா எல்லாமே நல்லா ஜூஸி எல்லாம் நல்லா இருக்கும். பட் இதுலேயும் நல்லா ஆயிரும். பட் அது இன்னும் நல்லா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி பாருங்க ஓரளவுக்கு வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஆயில் ரொம்ப விட வேண்டாம். ஆயில் விட்டோன்னா அது நல்லா மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆயில் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அவ்வளோ நல்லா எடுத்துக்கும் போது இன்னொன்று இது கூட என்ன ஆட் பண்ணுன்னா நான் வந்து சக்தி கரம் மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சக்தி கரம் மசாலாவை அதையும் கொஞ்சம் பவுடர் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்து
இருக்கு கூட வேகுங்க. நம்ம செய்கிற மெத்தட் ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். வேலைக்கு போகிறவங்கலாம் ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்களாம் இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டைமே எடுக்காது. அப்படிலாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். சிக்கனை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலர் கிளம்பி இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான், வேற எதுவுமே நான் ஆட் பண்ணல, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தா நமக்கு அந்த சிக்கன்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல 2 மினிட்ஸ் ஆயிட்டு திறந்து பார்க்கலாம். நல்லா தண்ணி விட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த டைமில் ஒரு அரை டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்க்கலாம், அரை டம்ளர்னு கிடையாது. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்பிட்வீனில் ஒரு 2 டைம்ஸ் கிளறி விட்டேன். பாருங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் அதில் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்குவேன். இந்த பெப்பர் டேஸ்ட் என்னுடைய பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எப்போவுமே வீட்டில் அந்த பெப்பர் பொடி நம்ம வச்சுருந்தோம்னா அந்த பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நிறுத்திட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒயிட் ரைஸ்க்கே நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே அழகாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை. இப்போ நம்ம செஞ்சிருக்க சிக்கன் கிரேவியை ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை கொடுத்துருக்கேன், மேலேயும் டேக் பண்ணியிருக்கேன், பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க.